நான் ஒன்றும் அரசியலுக்கு விரும்பி வரல. நீ அரசியலில் போய் வேலை செய்யணும்னு எங்கள் எனக்கு அதிகாரிகள் எங்கள் சங்க தலைவர்கள் பணித்தார்கள். பணியை துறக்கும் போது உங்களுக்கு எதுவும் சிந்தனை வந்துச்சுங்களா? நம்ம ஒரு பணியை துறக்கிறோம், அதுவும் அரசு பணி, ஒரு நிரந்தர வருமானம் இருந்துச்சு, அதையும் தாண்டி என்ன கொள்கை உங்களை அப்படி ஈர்த்துச்சு ஆர்எஸ்எஸ்லாம் நான் கேட்குறேன். 20 மாத காலமாக மிசால என்னை தேடி 2 முறை விளம்பரப்படுத்தியிருந்தாங்க ஹிந்துவில். நான் தலைமறைவாக தான் இருந்தேன். அந்நிய நாட்டில் போய் படம் திரட்டித்தான் தேசத்துக்கு விடுதலை வாங்க முடியும்னு நேதாஜி நினைச்சார். அதுலேயும் தமிழ்நாட்டுடைய பங்கு பெரும்பான், குறிப்பாக முத்துராமலிங்க தேவர் காரணத்தினால. தமிழ்நாடு இயற்கையாகவே ஒரு தேசபக்த பூமி. மத்த மாகாணங்களை விட இந்த மாகாணத்தில் பக்தி அதிகம். நம்ம திராவிட இயக்கங்கள் பக்கம் போகலாம், திராவிட கட்சிகள் பக்கம் போகலாம்னு உங்களுக்கு மனசில் எண்ணங்கள் வந்தது உண்டா? நான் தனிப்பட்ட முறையில் கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போகணுங்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாகவே நல்ல நட்பு இருக்குது, தொடர்பு இருக்குது. ஒரு முதலமைச்சர் மாத்திரம் நினைச்சார் அந்த மாகாணத்தை சொர்க்கமாக மாற்றலாம். சிங்கத்துக்கு யார் காட்டில் போய் அபிஷேகம் பண்ணாங்க, கிரீடம் சூட்டினாங்க, காட்டுக்கு ராஜா திறமையினால திறத்தினால தானாக காட்டுக்கு ராஜா ஆன மாதிரி சொந்த திறமையில இவர் நாட்டுக்கு ராஜா ஆனார். காங்கிரஸ் கூட்டணி இருந்தபோது கூட உங்களுடைய வீட்டுக்கே வந்து பிறந்தநாள் சொல்லிட்டு போறாருன்றதெல்லாம் பார்த்தோம். சித்தாந்த ரீதியாக அவ்வளோ முரண்பாடுகள், ஆனால் நட்பு எப்படி தொடருது? நான் எந்த அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும் நான் ஒன்றும் ஆலோசனை சொல்லலை. ஒரு கருத்து பேசும்போது காரில் போயிட்டு இருக்கும்போது சிஎம் வீட்டிலேருந்து தொலைபேசி அழைப்பு வருது. நாளை காலம்பரம் உங்கள் வீட்டுக்கு சிஎம் வராரு, ஏன்னு கேட்டேன். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு இல.கணேசன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. இந்திய அளவில் பார்க்கும்போது ரொம்ப குறிப்பிட்ட தலைவர்கள் மட்டும்தான் சொந்த வாழ்க்கையை துறந்துட்டும் இன்னுமே அரசியல் கடந்த இருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான நபர் நீங்கள். கிட்டத்தட்ட திருமணம் செய்து கொள்ளாமல் அரசு வேலையை துறந்து விட்டு நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்து இன்றைக்கு பாஜகவில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் ஆர்எஸ்எஸில் இணையும் போதும் சரி, பாஜகவில் இணையும் போதும் சரி, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கம்யூனிச இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள்லாம் ரொம்ப அதிகப்படியாக வளர்ச்சியை பார்த்து கொண்டதான் நேரம். நீங்கள் எதற்காக ஆர்எஸ்எஸ்ஸை சூஸ் பண்ணீங்க? எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 6 பேர் அண்ணன் தம்பிங்க, 6 பேருமே நாங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க. நான் 5வது இந்த பரிசையில். அதனால் சின்ன குழந்தையாக இருக்கும்போது கையில் தோளில் தூக்கிட்டு போயிட்டு ஆர்எஸ்எஸ் ஷாக்காக தான் சங்கத்தோட பொதுவாக நிகழ்வு. அது வெளியில் இன்றைக்கி உட்கார வச்சுருவாங்க, அவங்களாம் பயிற்சி எல்லாம் பண்ணுவாங்க, வெளியிலேருந்து வேடிக்கை பார்ப்பேன். அப்படியே வளர்ந்ததுனால ஆர்எஸ்எஸ்லே வளர்ந்தேன்னு சொல்லலாம். அதன் பிறகு தொடர்ந்து பிறவிலிருந்தே ஆர்எஸ்எஸ் தான் சொல்ல முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கைகள், பாடல்கள், நிகழ்ச்சிகள் எல்லாம் ஈடுபாடு வந்திருக்கிறவங்கள்லாம். அதன் பிறகு அரசாங்க உத்தியோகத்தில் நான் இருந்தேன்னா பின்னால் நம்ம ராமகோபாலன் அவர்கள் அவங்க ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாடு இருக்கிற நிலைமையில் சங்கத்தை வளர்க்குறதுக்கு முழு நேரமாக வேலை செய்கிறதுக்கு அவருக்கே உண்டான பாணியில் சொன்னார். அது நெருப்பு பொறி விழுந்த மாதிரி நான் உடனே கை தூக்கினேன். நான் வரேன். அதன் பிறகு ராஜினாமா செஞ்சிட்டு நான் அதுக்கு ரெண்டு ப்ரொமோஷன் எனக்கு அப்போ வந்தது. 9 வருஷம் நான் பணியில் இருந்தேன்னா ராஜினாமா பண்ணிட்டு நான் முழுக்க நாகர்கோவில் நகரத்தினுடைய பிரச்சாரக்கா 3 மாதம். அதன் பிறகு திருநெல்வேலிங்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி சேர்ந்து ஒரே மாவட்டம், அங்கே 2 வருஷம். மதுரை ஜில்லா அங்கே 2 வருஷம். அதன் பிறகு மதுரை உள்ளடக்கிய பழனியிலேருந்து கன்னியாகுமரி வரையில் இருக்கிற பெரிய பகுதி, அந்த பகுதியில் ரொம்ப வருஷமாக இருந்தேன். அவசர நிலை காலம் எல்லாம் சேர்ந்து வந்தேன். அதன் பிறகு திருச்சி தலைமையகமாக வைத்து தமிழ்நாட்டுக்கு மாநில இணையமைப்பாளர், அப்படி தான் புரிஞ்சணும், சக பிராந்த பிரச்சாரம். அந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது நான் ஒன்றும் அரசியலுக்கு விரும்பி வரல. நீ அரசியலில் போய் வேலை செய்யணும்னு எங்கள் எனக்கு அதிகாரிகள் எங்கள் சங்க தலைவர்கள் பணித்தார்கள். அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கணுங்கிறதுனால நான் அரசியலுக்கு 1991 அரசியலுக்கு வந்தேன். நான் அரசியலுக்கு வருவேன்னு எனக்கு கற்பனை கூட கிடையாது. எனக்கு
அமைப்புக்கான பொறுப்பு. இல்லைன்னா நீங்கள் அந்த பணியை துறக்கும் போது உங்களுக்கு எதிரும் சிந்தனை வந்துச்சுங்களா, நம்ம ஒரு பணியை துறக்கிறோம், அதுவும் அரசு பணி, ஒரு நிரந்தர வருமானம் இருந்துச்சு, அதையும் தாண்டி என்ன கொள்கை உங்களை அப்படி ஈர்த்துச்சு ஆர்எஸ்எஸ்லாம் நான் கேட்குறேன். அது ராமகோபாலனுடைய பேச்சாற்றல். பேச்சாற்றல்னு சொல்கிற விட அவர் பேச்சின பேச்சில் இருக்கிற சத்தியம். அதை நானும் அதற்கு முன்னாடி அனுபவத்தில் அவர் சொன்ன கருத்துக்களை உணர்ந்திருந்த பல அனுபவங்கள் சொன்னால் ரொம்ப நேரமாகும், அதனால் பதிக்கிச்சு. இல்லாத விட முக்கியமான அம்சம் ஒன்று இருக்குது, அது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் சொல்ல முடியும். என்னை பூர்வ ஜென்ம பலன் நான் இப்படி தான் ஆகணுங்கிறது எனக்கு எழுதியிருக்கும்போது நான் தான் செய்யணும், அதுதான் காரணம் சொல்ல முடியும். ஆனால் நான் எப்போவுமே வருத்தப்படலை, மகிழ்ச்சி முழுக்க முழுக்க இந்த பொது வாழ்க்கையில் மேலே மேலே பலவிதமான சோதனைகள், பலவிதமான அனுபவங்கள். உதாரணமாக நான் இருக்கிற பகுதியில் தான் மண்டக்காடு கலவரம், மீனாட்சிபுரம் மத மாற்றம். மீனாட்சிபுரம் மத மாற்றம்ங்கிறது ஒரு சின்ன இதுதான், தனிப்பட்ட ஒரு கிராமம், அதுக்கும் ஜாதி பிரச்சனைக்கும் சம்மந்தம் கிடையாது. கள்ளநோட்டு அடித்தான், அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக மத மாறுறதுக்கு காரணம் பண்ணி திசை திருப்பி விட்டாங்க. பட் ராமநாதபுரம் தான் ஒட்டுமொத்தமாக மத மாற்றம். நாம் மாத்திரம் விழிப்பாக இல்லாமல் இருந்தால் லட்சம் பேர் நம்முடைய சொந்த சகோதரர்கள் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை அந்த மத மாதிரி இருப்பாங்க, அது பெரிய காரியம். அது காட்டின அவசர நிலை, இந்திரா காந்தியோட அவசர நிலை. 20 மாத காலமும் மிசாவில் என்னை தேடி 2 முறை விளம்பரப்படுத்தியிருந்தாங்க ஹிந்துவில். நான் தலைமறைவாக தான் இருந்தேன். தலைமறைவுன்னு எப்படின்னா, நான் வழக்கமாக இருக்கிற உடைய மாதிரி ஒரு ஹேப்பி மாதிரி பேண்ட் போட்டுக்கிட்டு கைலி கட்டிக்கிறது அப்படி வேறு விதமாக, மீசை எப்போது இருக்கும் பெருசாக முன்னெல்லாம் மீசை இல்லாமல் எய்த்தாப்பில் கண்ணாடி கட்டிட்டு வித்தியாசமான ஒரு இருந்துருக்கு. சிஏடி எய்த்தாப்பில் வந்து அவனுக்கு என்ன தெரியாது, எனக்கு அவனுக்கு தெரியாது, கண்ணு கண்ணாடி இல்லாத அப்படி ஓட்டியாச்சு. 20 மாதம் வெற்றிகரமாக, ஏதாவது அண்டர் கொண்டு சும்மா இருக்கிறது இல்லைங்க, எல்லா ஊர்லேயும் போய் எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்னு திட்டமிடுறது. அதே நேரத்தில் காவல்துறை கண்ணப்படாமல் மறைஞ்சிருக்கிறது, துண்டு பிரசுர விநியோகம் எல்லாம் செஞ்சு பல பேர் தொடர்புக்கு வந்தாங்க நல்ல முயற்சியில். அதன் பிறகு மாநில இணைமைப்பாளர், அப்புறம் சென்னைக்கு 91 வந்தேன் நான். பிஜேபிக்கு வந்தபோது அமைப்பு தான் நான் முக்கியமாக பொறுப்பு, அமைப்பு பொதுச் செயலாளர். பின்னால் வெங்கையா நாயுடு அவங்க தலைவராக வந்த பிறகு என்னை தேசிய அளவில் அகில இந்திய செயலாளராக்கினார். அவர் பிறகு ராஜ்நாத் சிங் வந்தபோதும் அகில இந்திய செயலாளர், அவர் காலத்திலே என்னை அகில இந்திய துணைத் தலைவராக்கினார். பின்னாடி ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு நான் மாநிலத் தலைவராக வந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நீ என்ன சொல்கிறீங்களோ சரி, நான் ஒரு 3 வருஷம் தமிழ்நாடு மாநிலத் தலைவராக இருந்தேன். இது என்னுடைய நடுவில் அப்போ நேரம் எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தது அப்போ. ஓகே, அதனால் நான் எனக்கு ஒரு ஓய்வு வேணும்னு கேட்டு ஒரு 3 வருஷம் விசேஷமாக பெரிய பொறுப்பு ஒன்று எடுத்துக்கல. இப்போவும் அண்ணியில் 91 இன்னி வரையில் நான் தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கேன், நிரந்தர உறுப்பினர். ஸோ உங்களுடைய பயணம் இப்படி இருக்குது. ஆனால் இப்போது வெளிப்படையாக வரும் ஒரு சில விஷயங்களை விவாதிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆரம்ப கட்டத்தில் தொடக்க கட்டத்தில் ரொம்ப வலிமையான கட்சியாக இல்லை, அதன் பிறகு தான் இப்போ இன்னைக்கு அசைக்க முடியாத சக்தியாக இந்தியாவில் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய பலத்தோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா பாஜக வந்து இவ்வளோ பெரிய பலம் எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் எதிர்பார்க்கறதுங்கிறத விட நம்பிக்கை. காரணம் என்னன்னா, தமிழ்நாடு இயற்கையாகவே தெய்வீக பூமி, தமிழ்நாடு இயற்கையாகவே தேசிய பூமி. எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், விடுதலை போராட்டத்தில் 3 விதமான அம்சங்கள் இருக்குது. ஒன்று அஹிம்சா வழி, தமிழ்நாட்டுடைய பங்கு பெரும்பங்கு. ஆயுதம் ஏந்தி தான் போராடணும்னு நினச்சது திலக்கிற தலைவராக வைத்து, அதில் தான் நம்முடைய பாரதியார் வவுசிலாம் வந்தவங்க, அதுலேயும் தமிழ்நாட்டு பங்கு பெரும்பங்கு. அந்நிய நாட்டில் போய் படை திரட்டித்தான் இப்போ நம்ம தேசத்துக்கு விடுதலை வாங்க முடியும்னு நேதாஜி நினச்சார், அதுலேயும் தமிழ்நாட்டுடைய பங்கு பெரும்பங்கு, குறிப்பாக முத்துராமலிங்க தேவர் காரணத்தினால. அதனால் தமிழ்நாடு இயற்கையாகவே ஒரு தேசபக்த பூமி. மற்ற மாகாணங்களை விட இந்த மாகாணத்தில் பக்தி அதிகம். 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள். நான் கூட சொல்வேன்னா மீதி ஊர்லெல்லாம் கோயில் இருக்கும், ஆனால் இங்கே கோயிலுக்குள்ளே ஊர் இருக்குது. ஸ்ரீரங்கம் மாதிரி இடத்துல கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு போகிறவங்களாக இருக்காங்க. துரதிருஷ்டவசமாக காங்கிரஸுக்கு எதிர்ப்பு அலை இருந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ராஜாஜி ஆதரவு கொடுத்து இவங்ககிட்ட பலம் இருந்தது, ராஜாஜிகிட்ட நம்பிக்கை இருந்தது, சேர்த்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க காங்கிரஸை எதிர்த்து. வந்து பிடிச்ச பிறகு அதன் பிறகு அவங்களுடைய அலங்காரமாக தமிழ்லாம் அழகாக பேசி, நானே கூட அவருடைய கூட்டங்கள் எல்லாத்தையும் போயிருக்கேன்,
உங்கள் பேச்சாளர் திராவிட இயக்க கூட்டங்களுக்கு போயிருக்கீங்க? கூட்டம்னா நான் வந்து பொதுக்கூட்டம் சொல்கிறேன். ஓகே, பொதுக்கூட்டத்துக்கு போய் கேட்டிருக்கேன். ஏன்னா அப்போ ஜனசங்கம் கிடையாது, ஏதோ கொஞ்சம் தான் இருந்தது. அப்படி அப்படி வளர்ந்துட்டாங்க. அப்படி கொஞ்சமாக இதில் என்ன இருக்குதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அஇஅதிமுக வந்ததுனால, எம்ஜிஆர் ஏடிஎம்கே டிஎம்கே மாறி 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 வந்ததுனால, குறுக்க இன்னொரு காங்கிரஸினை தலைகீழாக நின்னாலும் மீண்டும் ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் வர முடியாது. அவங்களும் முயற்சி பண்ணலை, அது அதிகமாக முடிஞ்சு போச்சு. அது ஒரு தேசிய சக்தி மறுபடியும் வரணும்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரம் பண்ணாமனு இன்றைக்கி நல்ல ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம உருவாக்கியிருக்கோம் இப்போ தமிழ்நாட்டில். இல்லை, இப்போ தேசிய அளவில் பார்க்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளால் ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியுது, பாஜக வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறத. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னுமே நீங்கள் சொல்லக்கூடிய பக்தி இலக்கியங்கள் மலர்ந்த பூமியாக தமிழகம் இருந்தாலுமே, இன்னும் அதீத அளவில் பாஜகவால் இந்திய அளவில் அடைந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டில் அடைய முடியல. நீங்கள் என்னைக்காச்சும் சரி இன்னும் வளர்ச்சியை அடையாமல் இருக்குது, நம்ம திராவிட இயக்கங்கள் பக்கம் போகலாம், திராவிட கட்சிகள் பக்கம் போகலாம்னு உங்களுக்கு மனசில் எண்ணங்கள் வந்ததுண்டா? நான் தனிப்பட்ட முறையில் கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போகணுங்கிறது சத்தியமாக வராது. காரணம், நான் அரசியல் நடத்துறதுக்காக நான் வரல, லட்சியத்துக்காக தான் நான் இருக்கேன். அதனால் சாகிறவரில் நான் இந்த கட்சியில் தான் இருப்பேங்கிறது மாத்திரம் இல்லை, எனக்கு அடுத்த ஜென்மம் வந்துன்னா மறுபடியும் இதே லட்சியத்துக்காக தான் மறுபடியும் பிறப்பேன். அதுலேயும் எனக்கு சந்தேகமே கிடையாது. எனக்கு அதனால் அந்த நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு கட்சி வளரும் பொழுது, இது அரசியல் ராஜதந்திரம்ங்கிறாங்க ஆங்கிலத்தில், ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுங்க. ஒரு சில நேரத்தில் நாம் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அகில இந்திய அண்ணா திமுக அவங்கள எதிர்த்து அவங்க கூட்டணி விடாதபோது, நம்ம ஆட்சியை கவுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது, ஏடிஎம்கே என்ன பண்ணாலும் எதிராக பண்ணுற திமுக தானாக துணைக்கு வந்தாங்க. நாம் அவங்கள ஆதரிக்கிறது இல்லை, அவங்க நம்மளை ஆதரித்தாங்க. அது கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்தது கூட்டணி. அப்படித்தான் வந்திருக்க வழியே, மற்றபடி கொள்கை ரீதியாக என்றைக்கும் என் மனசில் ஒரு சின்ன லெவலேஷன் கூட அந்த மாதிரி போகணும்னு எண்ணம் வந்ததில்லை. இதெல்லாம் எப்போ மறைக்கலாம், எப்போ இவங்களெல்லாம் அமுக்கலாம், அல்லது அதுக்கு மேலே நம்ம தேசிய சக்தி எப்படி வளர்க்கலாங்கிறதோ எப்போதுமே என் சிந்தனையாக இருந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து ஒருத்தர் பிரதமராக இருக்கிறாரு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. மிக மிக முக்கியமாக ரொம்ப ஒரு அடித்தட்டுநிலேருந்து இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவில் எப்படி பார்க்கப்படுறாரோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் திரு இல.கணேசன் அவர்கள் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கார். அப்படின்னும்போது அவருடைய வளர்ச்சி நீங்கள் கணிச்சிங்களா? பிரதமர் மோடிக்கும் உங்களுக்குமான இந்த நட்பு அப்படிங்கிறது பற்றி சொல்ல முடியுமா கொஞ்சம்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாகவே நல்ல நட்பு இருக்குது, தொடர்பு இருக்குது. அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய மாவட்ட பொறுப்பில் இருந்தார், நானும் மாவட்ட பொறுப்பில் இருந்தேன். அப்போ அகில இந்திய லெவலில் பெங்களூர் மாதிரி பல ஊர்களில் மாவட்ட அமைப்பாளர்களுக்கான கூட்டம் நடக்கும்போது நான் பேசியிருக்கேன். ஏன்னா அவருக்கு தெரியும், காரணம் நாங்கள் தமிழ் பாட்டு பாடி அதனால் கொஞ்சம் பிரபலமாடுவாங்க. எங்கள் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில், ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் நான். அதன் பிறகு 3 மாவட்டங்களுக்கு பொறுப்பாக விபாகன்னு சொல்லுவாங்க, அவரும் அதே மாதிரி விபாகம் ஆனார். அப்போ எண்ணிக்கை கம்மி, அடிக்கடி சந்திப்போம். நான் பிஜேபிக்கு என்ன அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிஜேபிக்கு போனார். ஸோ ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அவர் அமைப்பு செயலாளர் பேர். இந்த அமைப்பு செயலாளருங்கிறவங்க எப்போவுமே ஒரு நல்ல செய்தி புரிஞ்சுங்க, நீங்கள் புரிஞ்சுக்க மாறணும். குறிப்பாக நரேந்திர மோடிக்கு அவர்களுக்காக சொல்கிறேன், இவங்க யாரும் எலெக்ஷன் நிற்கக்கூடாது, விளம்பரத்துக்கு அதாவது லைம்லைட்டில் வரக்கூடாது, வெளிச்சத்துக்கு வரக்கூடாது. அமைப்பு வேலை செய்யணும், கடினமாக வேலை செய்யணும், எல்லாம் செய்யணும். அதனால் தேர்தலில் நிற்கக்கூடாது, மற்றவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வேலை செய்யணும். அந்த குழுவில் அந்த பிரிவில் இருக்கிறவர் தான் நானும் அப்படி தான், பிரதமரும் நரேந்திர மோடியும் அப்படி தான் இருந்தார். குஜராத்தில் அப்படி தான் அவர் மாநிலத்துக்கு அமைப்பு பொதுச்செயலாளர் இருந்தார். நான் தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அங்கே குஜராத்தில் ஒரு சிக்கல் வந்தது, நான் அதை விரிவாக சொல்ல விரும்பலை. அப்போது 2 பேரில் யாரை முதலமைச்சர் ஆக்கலான்னு ஒரு பிரச்சனை வந்தபோது, இந்த 2 பேருக்குள்ள சிக்கலை தீர்க்கறதுக்கு ஒரே வழி 3வது ஒருத்தர் ஆக்கணும்னு, தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் 9 மாதத்துக்கு முன்னாடி நரேந்திர மோடி நீ முதலமைச்சர் ஆகணும் நாங்கள், 6 மாதத்துக்கு முன்னாடி, தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான். ஆமாம், ஓகே. அப்போ உடனே இவர் ஒன்றும் முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சி அவரே சொன்னார், நான் முதல் முதலாக சட்டமசபை கட்டிடத்துக்குள்ளாக முதலமைச்சர் ஆனவர் தான் நுழைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் போன பிறகு அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு முதலமைச்சருக்கு என்னென்னலாம் அதிகாரங்கள், அதிகாரம்னா என்னென்ன கடமைகள், அதை ஒருத்தர் நியமித்து ஒரு மாதம் தரோவாக படிச்சிருக்காரு. அப்போ பார்த்தா இந்த வானலாப அதிகாரம்னா, இப்போ இந்த தமிழ்நாட்டில் சபாநாயகர் சொன்ன அதை சொல்லவில்லை,
ஒரு முதலமைச்சர் மாத்திரம் நினச்சா அந்த மாகாணத்தை சொர்க்கமாக மாற்றலாம். அவ்வளவு அவருக்கு பவர் இருக்குது, சக்தி இருக்குது, வசதி இருக்குது, படம் இருக்குது. நான் அதை முழுக்க செய்யணும்னு முடிவு பண்ணேன். நான் 6 மாதத்துக்கு அப்புறம் தேர்தல் வந்தது, இவர் எலெக்ஷன் நிற்கணும், அப்போ தான் எம்எல்ஏ ஆகணும். ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன், இவர் எவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கைக்கு வந்தார். காங்கிரஸ் என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் வந்தால் விவசாயிகளுக்கு மின்சார கட்டணத்தை ரத்து பண்ணுவோம், ஒரு யூனிட்டுக்கு 6.5 ரூபா. அப்போ இவர் பிரச்சாரம் பண்ணார், நீங்கள் 6.5 ரூபா கட்டி ஆகணும், தேர்தல் நேரத்தில் மின்சார கட்டணத்தை நான் ரத்து செய்ய மாட்டேன், ஆனால் என்ன நீங்கள் தேர்ந்தெடுத்தால் ஒரு 6 மாதம் அதிகபட்சம் 8 மாதத்தில் உங்களுக்கு மும்முனை மின்சாரம், அதாவது 3-phase current நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு உறுதி கொடுத்தார். ஒரு தேர்தல் நேரத்தில் எப்போதுமே அவங்க ஒரு பொய் சொன்னால் இன்னொரு அதிகமாக பொய் சொல்வார், வாக்குறுதி கொடுக்கறது. இவர் என்னென்ன வித்தியாசமாக இப்படி பேசுகிறாருன்னு ஜனங்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. விவசாயிகள் முதற்கொண்டு ஜெயிச்சார், ஜெயிச்சு சொன்ன மாதிரி 8 மாதத்தில் மும்முனை மின்சாரம் கொடுத்ததுனால என்ன லாபம்னா, ஒரு 6.5 ரூபா கட்டுறதுக்காக நாம் பட்டிருந்தோம்னா அவருக்கு மாதம் 6,000 ரூபா வருமானம் வருது, வெளிச்சம் அதிகமாக வருது. இப்படி பல அம்சங்கள், சத்தியத்தை பேசணும் அப்படின்னு, குடும்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, முழுக்க முழுக்க டிவோட்டட். இவர் இப்படி இருக்கிறதுனால அந்த குஜராத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து சாதாரண ஒரு கடைநிலை ஊழியர் வரையில் லஞ்சம் வாங்க மாட்டேன்ட்டாங்க, சபதம் எடுத்தாங்க ஒரு தடவை கூட்டத்தில். அப்படி இவர் கடைசியாக இருக்கிற அந்த 6 ஆண்டுகளில் ஒரு கர்ஃப்யூ கிடையாது, ஒரு 144 உத்தரவு கிடையாது. அதுக்கு முன்னாடி பயங்கரமான குண்டுவெடிப்பு சம்பவங்கள் குஜராத்தில் இவர் வரதுக்கு முன்னாடி, எல்லாத்தையும் சுத்தமாகச்சு, அமைதியான மாகாணம் ஆக்கிடு. பொதுவாகவே குஜராத் மக்கள் அமைதியானவங்க, ஆனாலும் அங்கே அப்படி பிரச்சனை வந்தது. இதனால் அவருக்கு மேலே 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 புகழ் வந்து, நம்ம சோர் ராமசாமி, நம்ம துக்ளக் ஆசிரியர் அவர்கள் இதெல்லாம் துக்ளக்கில் போட்டார்ல, நரேந்திர மோடியை கூட்டினது ஒரு ஆண்டு விழாக்கு, அங்கே பேசி ஜனங்களுக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டு மக்களுக்கும் பிரபலமான பவர் இவர் தான், அடுத்து பிரதமராக வரணும், பிரதமராக வரணும்னு பிஜேபி சார்பாக. நான் கூட பார்லிமெண்ட்டில் பேசும்போது ஒருத்தர் நரேந்திர மோடி கிண்டலாக பேசினார், அவர் சிங்கம்ங்கிறாங்க, சிங்கத்துக்கு தப்பாக உதாரணம் சொல்லி ஒருத்தர் கேட்க வைக்கன்னு பேசிட்டு இருந்தார். ஆமாயா, அவர் சிங்கந்தாயா? பொதுவாக மீடியா ப்ரொஜெக்ஷன் சில தலைவர்கள் இருக்காங்க, சில தலைவர்களை டெலிபரேட்டாக கட்சி ப்ரொஜெக்ட் பண்ணோம், இவர் தான் அடுத்து, இவர் தான் அடுத்துன்னு. இவரை அப்படி யாரும் ப்ரொஜெக்ட் பண்ணலை, ஜனங்கள் இவரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதன் பிறகு தான் கட்சி அங்கீகாரம் பண்ணிது, இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு. சிங்கத்துக்கு அப்படி ஒரு குணம் இருக்குது, சுபாஷித்த ஒன்று இருக்குது, நாபிஷேகோ ந சம்ஸ்காரா சிம்மத்திய கிரியத்தை வெளியே விக்ரமாஜி தத்துவசிய சுயமே விகேந்திரத்தா. சிங்கத்துக்கு யார் காட்டில் போய் அபிஷேகம் பண்ணாங்க, கிரீடம் சூட்டினாங்க, காட்டுக்கு ராஜான்னு திறமையினால திறத்தினால தானாக காட்டுக்கு ராஜா ஆன மாதிரி சொந்த திறமையில் இவர் நாட்டுக்கு ராஜா ஆனார். அதனால் அவருடைய திறமைகள் அப்படி இந்த நீண்ட கால நட்பில் வந்து இனிமேல் மறக்க முடியாத நிகழ்வுகள் சம்பவங்கள் ஞாபகம் இருக்குங்க ஐயா? அவர் சென்னை வந்த போதோ இல்லை தமிழகம் வந்த போதோ உங்களோட பகிர்ந்து உங்களோட தருணங்கள் ஞாபகம் இருக்கா? நிறைய சம்பவங்கள், ஆனால் அவரோட நான் பேசியிருக்கேன் பழையிருக்கேன்னா கூட, இப்போ கூட பிரதமரான பிறகும் கூட அவருக்கு ஒரு சம்பவம் என்ன, எங்கே பார்த்துட்டார்னு வச்சுங்களேன், கணேஷ்ஜின்னு சத்தம் போட்டு சொல்லிட்டு அந்த கை அப்படி அவர் அடிப்பார், நம்ம கை நீட்டோன்னு அப்படி. அதை சமீபவரில் அவர் அதை ரொம்ப பார்த்தா நான் ரெக்கக்னைஸ் பண்ணி செஞ்சுட்டுருக்கார் அப்படின்னு. இது பல அம்சங்கள் அவரோட பழைய விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னா, எம்பிக்களுக்காக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காகனு செவ்வாய்க்கிழமை கூட்டம் நடக்கும். ஓகே, அது அந்த அமர்வில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு வருதுங்கிறது அதுதான் இருக்கும். ஆனால் வந்த எம்பிக்கள்லாமே பிரதமரோட சந்தித்து பேசணும்னு ஆசைப்படலாம், அவ்வளோ பேரையும் சந்திக்க நேரம் வாய்ப்பு இருக்காது. வடக்க, தெற்க, மேற்க, கிழக்க, வடகிழக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 பிரிவாக பிரித்து ஒவ்வொன்றையும் 40-40 எம்பிக்கள் வர மாதிரி பிரதமர் வீட்டில் சந்திக்கணும், அவரோட சேர்ந்து அவரும் நம்மளோட காலம்பர சிற்றுண்டி அருந்தத்துக்கு வருவார். நான் வந்து முதல் தடவையாக அப்போ தான் எம்பி ஆன பிறகு என்ன கூட்டம்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, பிரதமர் சந்தித்து பேசணும்னு நினச்சிருப்பீங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், என்ன வேணால் பேசலாம், ஆனால் இது எதுவும் மீடியாவுக்கு வரக்கூடாது அப்படின்னாரு. ஓகே ஓகே, என்னவோ பேசிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் சொன்னார் தரையும் தலையாட்டினார்னு ஒன்று ஃபியர் அப்படின்னு இப்படி எல்லாம் ஒரு சென்டர் ஒரு சென்டர் அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் பேசும்போது சொன்னேன்,
இது உண்மையிலேயே நான் பகிரணும்னு நினைக்கிறேன். கலாச்சார ரீதியாக இந்த பாரத நாடு ஒரே நாடு, சத்தியம் அது. ஆனால் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் சில தனித்தன்மை இருக்கு, ஐடென்டிட்டி. நான் ஹிந்தியில் தான் சொன்னேன் அவர்கிட்ட பேசும்போது. ஸோ பகுச்சார் அந்த மாதிரி ஒரு அடையாளத்தன்மை இருக்குது, அதை மதிக்கணும். அதை மதிக்கும்பொழுது தான் இந்த யூனிட்டி காப்பாற்றப்படும். உதாரணமாக எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே லாங்குவேஜ் சென்சிட்டிவ், மொழி உணர்வார். நீங்கள் வந்து வணக்கம்னு சொன்னீங்கன்னா 5 நிமிஷம் கை தட்டுவார். ஒரு சென்டென்ஸ் நீங்கள் முழுக்க சொல்லிட்டீங்கன்னா உடனே வந்து பிரமாதமாக கூச்சல் போடுவான். எவனா ஒருத்தன் தமிழை தப்பாக பேசிட்டான்னு பொய்யா காதில் விழுந்தால் கூட பஸ்ஸை கொளுத்துவான். ஆனால் தான் பிள்ளைய மாத்திரம் தமிழ் படிக்க அனுப்ப மாட்டாங்கிறது அவர்கிட்ட சொல்லலை நான், அது நான் மனசில் வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன், இந்தியன் எவனுக்குமே ஹிந்தியோ ஆங்கிலமோ தெரியாது என்பது ஒரு பின்னடைவாக இருக்கும். இட் ஷுட் நாட் பி ஹேண்டிகேப். அதாவது நான் என்ன சொல்ல வரேன், எங்கள் தமிழ்நாட்டு கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயி தான் நினைக்கிற கருத்தை பிரதமருக்கு தமிழ்லேயே கடிதம் எழுதி அனுப்பணும். அவனுக்கு தமிழ் தான் தெரியும். ஆமாம். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்கிற விஷயத்தை பிரதமருக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்கணும். அதுக்கு வர பதில் இருக்கே தமிழ்லேயே அவனுக்கு வரணும். அப்பொழுதுதான் அப்பொழுது மாத்திரமே இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாடு நிறைவாகும்னு சொன்னேன். மீதி பேருக்கெல்லாம் அப்படி சொல்லி முடித்தார்ல, 10 நிமிஷம் பேசினார். இன்னிவரில் நேற்றுவரில் கண்டுபிடிக்கிறார். அதை கணேசன் சொன்னதை கேட்டிங்களா, உண்மையிலேயே தமிழ் ரொம்ப ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ், சம்ஸ்கிருத்துக்கு முன்னாடி பழமையான மொழி அது, ரிச் லாங்குவேஜ் அது இதுன்னு சொல்லி நாம் எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு உங்கள் மாணவர்களை அனுப்பணும். விடுமுறை காலத்தில் போய் குடும்பத்தோடு பழகணும், அங்கே போய் தமிழில் ஒரு 100 வார்த்தையாவது கற்றுட்டு வரணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காரனும் மற்ற மாகாணத்துக்கு அனுப்பணும், அந்த மொழியில் 100 வார்த்தை கற்றுக்கணும். அப்படி இப்படின்னு 10 நிமிஷம் பேசினாங்க. ஆனால் இது மீடியாவில் சொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் கட்டுப்பாடாக இருந்துட்டேன். ஆனால் அதே கருத்தை நித்தி ஆயோக் மீட்டிங்கில் பேசுகிறார் ஊடகத்தில் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் லடாக்கில் போய் உட்காந்துட்டு நம்ம திருக்குறள் பேசுகிறார். நேற்றுக்கு பாரதியாருடைய 6 வழிங்க, அது மண்ணுமை மேமலை எங்கள் மலையேங்கிறது முழுக்க, இன்னொரு நீர்கங்கை ஆரங்கள் ஆறுங்கிறவரில் முழுக்க சொல்கிறாரு. எங்கே போனாலும் ஏதோ தமிழ் பார்த்துட்டு பேசி, அதனால் அவருக்கு ஒன்றும் போலித்தனமாக இயற்கையாகவே அந்த ஒரு தமிழ் மேலே அவருக்கு மதிப்பு மரியாதை இருக்குதுன்னு சொல்ல வரேன். இப்போ உங்களுடைய ஒத்த கருத்துள்ள நபர் வந்து நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தான். அவரோட நீங்கள் ஏற்பட நட்புலாம் பற்றி சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவும் பாஜகவும் எதிர்த்து சித்தாந்தத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே திமுகவுடைய மூத்தலைவராக இருந்த ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களோடு உங்களுக்கு ஒரு நெருக்கமான நட்பு இருந்தால் நான் கேள்விப்பட்டிருக்கோம். இத்தனைக்கும் அவர் காங்கிரஸ் கூட்டணி இருந்தபோது கூட உங்களுடைய வீட்டுக்கே வந்து பிறந்தநாள் சொல்லிட்டு போகிறாருன்றதெல்லாம் பார்த்தோம். எப்படி ஒரு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக அவ்வளோ முரண்பாடுகள், ஆனால் நட்பு எப்படி தொடர்ந்துச்சு? நான் வந்து நான் எந்த அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும் நான் ஒன்றும் ஆலோசனை சொல்லலை. ஒரு கருத்து பேசும்போது கருத்தை தான் பேசணும். எதிர்கருத்தை விமர்சனம் பண்ணால் அந்த எதிர்கருத்தை விமர்சனம் பண்ணோம். நீ தனிநபரை விமர்சனம் பண்ணதுன்னு ஆரம்பித்தா 1000 சொன்னாலும் கூட அது மனசை பாதிக்கும். யாராக இருந்தாலும் நான் பொதுவாக எந்த தனிநபரையும் விமர்சனம் பண்ணுறதே இல்லை. அது ஒரு கொள்கையாக வச்சுருக்கேன். சும்மா நகைச்சுவையாக ஏதாவது சொல்வேன்ன வழியே ராகுல் காந்தி தான் சொல்லுவாள், அது கூட மற்ற சொல்ல மாட்டேன். நகைச்சுவையாக சொல்வேன வழியே மற்றபடி சொல்கிறதில்லை. இது முதல்ல போனோம். அப்போ தான் எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் நண்பர்கள் இருக்காங்க. ஈவன் ஜெயலலிதா அம்மையார் கூட நமக்கு நல்ல நட்பு. எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு, எங்கள் அண்ணா பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த அம்மா வந்திருந்தாங்க, கலைஞர் வந்திருந்தார், அந்த அம்மா வந்திருந்தாங்க. அதனால் வருஷம் நான் வாழ்த்துலாம் சொல்லுவேன், அவங்களும் பதில் வாழ்த்துலாம் தான் அனுப்புவாங்க. இப்படி எல்லா கட்சியிலையும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. இன்னும் சொன்னால் திருமாவளவன் அந்த மாதிரி அவ்வளோ பேருமே. சீமானோடு எனக்கு ஜாஸ்தி எனக்கு பழக்கம் இல்லை, உண்மையாக சொல்ல போனேன் எங்கேயும் பொது இடத்துல தான் பார்ப்பேன். நான் திருமாவளவனோட எனக்கு பழக்கம் உண்டு. எனக்கு இப்படி பல பேர் நான் சந்திக்கிறேன். எனக்கு மற்ற கட்சியை சார்ந்தவங்க எல்லாமே, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களும் கூட, நெடுமாறன் ஐயா, எல்லாருமே எனக்கு நல்ல நண்பர்கள் தான் அந்த வகையில். இது கலைஞரை பொறுத்தவரையில் எப்படின்னா அவர் வந்து வாய்ப்பு கொடுப்பார் பேசுகிறதுக்கு, எதிர்த்து கருத்தாக இருந்தாலுமே. ஆமாம், அது மாத்திரம் இல்லைங்க. இப்போது இப்போ நான் ஒரு அறிக்கை கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், காலையில் 6:30 எனக்கு ஃபோன் வரும். காலையில் 6:30 அவர் 4 மணிக்கெலாம் எழுந்து படிச்சுருவார் நினைக்கிறேன். உங்கள் அறிக்கையை பார்த்தேன் நான் அப்படிம்பார். எனக்கு அவர் பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு புரியும் என்ன சொல்ல போகிறான்னு. ஓகே, அதெல்லாம் பண்ணிக்கிங்க. அது என்ன, அந்த கடைசி வரி மாத்திரம் அப்படிம்பார். அது அவர் இடிக்கிறது திமுக விமர்சனம் பண்ணி சொல்லிப்பேன். அந்த இது இருக்குது, பண்பு இருக்குது, பதில் சொல்லார் அப்படின்னு.
இந்த மாதிரி அது அவருக்கு தனி பண்பது. இந்த என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கலை? எதிர்பார்க்கவே இல்லை. நான் முதல் நாளைக்கு நான் எங்கள் அண்ணன் அண்ணி மூணு பேரும் ஒரு கல்யாணத்துக்கு எங்கேயோ காரில் போயிட்டுருக்கும்போது சிஎம் வீட்டிலேருந்து தொலைபேசி அழைப்பு வருது. நாளை காலம்பரம் உங்கள் வீட்டுக்கு சிஎம் வராருன்னு ஏன்னு கேட்டேன். என்ன சார் ஏன்னு கேட்குறீங்க? நாளை உங்களுக்கு பிறந்த நாள். நான் சொன்னேன், இந்த பாருங்கள், அவர் தொலைபேசியில் அழைச்சதுக்கு வாழ் சொன்னாலே நான் நெகிழ்ந்து போவேன். அவருக்கு வயது அதாவது இப்போ வீல் சேரில் வராரு. ஓ, அந்த சூழ்நிலையில் வர்றதுக்காக சொன்னேன். அப்படி இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? நாளைக்கு 8:30 வரார், நீ அந்த நேரத்தில் வெளில போகக்கூட வீட்டில் இருக்கணும்னாரு. சரின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்தார். இந்த வீல் சேரில் இறங்கி பண்ணி வந்து அது அவருடைய பண்பை, உயர்ந்த பண்பை காட்டுது அந்த விஷயத்தில். இது எனக்கு மாத்திரம் இல்லைங்க, அனைமே எல்லா கட்சி சார்ந்த தலைவர்களுமே அவரை பற்றி அப்படி தான் சொல்லுவாங்க. நான் அப்படியே நினைக்கிறேன். அது ஒரு தனி ஆளுமை, அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு தனி ஆளுமை. மீதி அரசியல் விமர்சனங்கள் இல்லை. இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா, இப்போது நீங்கள் வந்து தனித்த கொள்கை, தனித்த சித்தாந்தம் வச்சுருக்கிறீங்க. அவர் முழுக்க முழுக்க தனித்த கொள்கை, கடவுள் மறுப்பு பேசுறது, திராவிடம் பேசுறது அப்படின்னு இருக்கிறார். அப்படின்னும் போது உங்களுக்குள்ள பேசும்போது கூட முரண்பாடுகள் வராதா? ஒரு ஏதோ ஒரு கூட்டத்தில் பாலகுமாரன் கூட மேடையில் பேசினார், கலைஞர் இருந்தார், நான் கீழே உட்காந்துருக்கேன். அப்போ பேசும்போது சொல்கிறாரு, என்னதான் எல்லா தலைவர்களோடு அரசியல் கட்சியோடு கூட நட்போடு இருந்தாலும் கூட நம்முடைய கொள்கை என்று பாதிக்கப்படும் பொழுது அது குறித்து நாம் வாழாயிருக்க முடியாது, அது விமர்சித்துத்தான் ஆக வேண்டும் என்று நான் சொன்னால் இல.கணேசனும் ஒப்புக்கொள்வாரும். திடீர்னு நான் முன்னாடி சும்மா நான் பாட்டு உட்காந்துருக்கேன், இல.கணேசனும் ஏற்றுக்கொள்வார்னு கருதுகிறேன் சொல். நான் அப்படி தானே, 1000 சொன்னாலும் எனக்கு அடிப்படையாக நான் எந்த கருத்தை நம்புகிறேனோ அந்த கருத்தை யாராவது விமர்சனம் பண்ணால் நான் பதில் கொடுத்தானே பாரு. அதுக்கு தானே ஜனநாயகங்கிறது. அதுதான் நாங்கள் பாருங்கள், நான் ஒரு கடை வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ரெண்டு பேரும் விற்க போகிறோம். வாங்க போகிறது ஜனங்கள். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு மூட்டை கட்டிட்டு போகிறதுன்னு அது வேறு செய்ய பேர். வாங்கிறதுக்கு ஆளுநர் தானே புரிஞ்சு போச்சு, சரியாக சொல்லணும் அவ்வளோதான். அதனால் இது நமக்குள்ளே வரக்கூடாது. அதனால் தான் பொதுவாக அநாகரிகமான விமர்சனங்கள், தனிநபர் விமர்சனங்கள் கொஞ்சம் அதிகமாயிட்டிருக்கு. இப்போல்லாம் இப்போ அதிகமாயிட்டிருக்கு, ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு. அது குறிப்பாக இந்த முகநூல்லாம் பார்த்தீங்கன்னா நானே கூட பயப்படுறதுக்காக தான் ஏதாவது போடுறதுக்கே கூட வரணும். சும்மா மட்டமாக மோசமான சில வார்த்தைகள்லாம் போட்டு என்னென்னமோ எழுதுறாங்க. அப்படி சரி, எல்லாத்தையும் செல்ஃபோன் வந்ததுனால சாதாரண மக்களும் கூட அவங்களாம் பாஷையில் எழுத ஆரம்பிச்சிட்டான்னு நினச்சிக்கிறது. அப்படி கலைஞர் அவர்கள் கூட உங்களுக்கு நடந்த இன்னும் இந்த நிகழ்வு மறக்கவே மாட்டார், அவர் பண்ணுவார் நம்பவே இல்லை அப்படின்னு நினச்ச தருணங்களை ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமாங்க? அவரோடு எனக்கு ஏற்பட்ட அனுபவமா? ஆமாம் ஆமாம்.